எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஒரு படத்துக்குள்ளேயே போக போறோம். மார்ஸ் பிளானட்ல பிறந்த ஒருத்தர், பூமியில பிறந்த ஒரு பொண்ணு, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில லவ் வருது. மார்ஸ்ல இருக்கிற அவரால் எர்த்துக்கு வர முடியாது. அப்படி வந்தா கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்து போயிடுவாரு. ஏன்னா பூமியோடைய கிராவிட்டி அவருக்கு ஒத்துக்காது. அதோட அவரோட அப்பாவும் பூமியில தான் இருக்காரு. சோ அவருடைய அப்பாவை அவர் பார்த்தாரா, பூமியில இருக்கிற அவருடைய லவர் கூட சேர்ந்தாரா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய முழு கதை. சோ ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. ஆன்லைன் கிளாஸ்ல இருந்துகிட்டே சாருக்கு தெரியாம பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. சோ வர்க் இருந்ததுனா அதை முடிச்சிட்டு வந்து பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2017 வருஷத்துல பீட்டர் செல்சாமுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன தி ஸ்பேஸ் பிட்வீன் அஸ்ன்ற ஒரு ரொமான்டிக் சைஃபை மூவிய பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய மல்டி பில்லியனர், அவரோட பேரு நெத்தானியல். அவரும் நாசாவும் சேர்ந்து ஒரு பெரிய மிஷினை ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி நெத்தானியல் ஸ்பீச் கொடுக்கறாரு. நம்ம வாழ்ற இந்த பூமி நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாசப்படுத்திட்டோம். பூமியில இன்னும் கொஞ்சம் வளங்கள் தான் இருக்கு, அதையாவது நம்ம பாதுகாக்கணும். இதுக்காக தான் நாங்க ஒரு புது மிஷினை ஆரம்பிச்சிருக்கோம், மனுஷங்களை மார்ஸ்க்கு அனுப்புறது. ஆல்ரெடி நம்ம நிறைய பேரை மார்ஸ்க்கு அனுப்பியிருக்கோம், அங்க லேபை கூட உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா யாரும் அங்க தங்கினது கிடையாது. ஆனா இங்க இருந்து போறவங்க திரும்ப பூமி வர மாட்டாங்க, மார்ஸ்லே தான் வாழ போறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா மார்ஸையும் நம்ம பூமி மாதிரி மாத்துவோம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சோ மார்ஸ்க்கு போக போற அந்த 6 பேர் அங்க வர போறாங்க, அவங்களோட லீடர் சாரா. சோ இந்த 6 பேர் தான் மார்ஸ்க்கு போக போறாங்க. இந்த க்ரூவோட லீடர் சாரான்ற ஒரு லேடி தான். சோ பூமியில இருந்து மார்ஸ்க்கு போகிறதுக்கு 7-8 மாசம் ஆகும். இந்த 6 பேரும் இங்க இருந்து போனாங்கன்னா திரும்பி அவங்களால வரவே முடியாது, மொத்தமா மார்ஸ்லயே இருக்க வேண்டியதுதான். அது எல்லாத்துக்குமே ரெடி ஆகிதான் அவங்க 6 பேரும் வந்திருக்காங்க. அவங்க ஸ்பேஸ்ஷிப்ல இந்த பூமியை விட்டு மேலே போறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாம பூமியோட கிராவிட்டியை தாண்டி மார்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 மாசம் ஆகுது. அந்த க்ரூவோட லீடர் சாரா அவங்க வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இப்ப பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த விஷயம் நாசாவுக்கும் தெரிய வருது. திரும்ப அவங்களை கூட்டிட்டு வரலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நெத்தானியல் இப்ப திரும்ப அவங்க பூமிக்கு வரணும்னா இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாயிடும். பூமியில லேண்ட் ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால சாராவுடைய உயிருக்கே ஆபத்து. இப்ப அவங்க ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. சோ எந்த ப்ராப்ளமும் இல்ல. பூமியை கம்பேர் பண்ணும்போது மார்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி தான். அதனால அங்க லேண்ட் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு அவர் சொல்றாரு. நாசா டீம்ல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ சாராவும் அவங்களோட க்ரூவும் மார்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு 6 மாசம் போகுது. சாரா நிறை மாச கர்ப்பிணி ஆயிடுறா. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா மார்ஸ்க்கு அவங்க வந்துடுறாங்க. அங்க இருக்கிற லேப்ல சாராவுக்கு பிரசவம் பாக்குறாங்க. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கு. சாரா கையில தூக்கி வச்சுக்கிட்டு என் பாப்பா ரொம்ப அழகா இருக்குலன்னு சொல்லும் பொழுது சாரா உடம்பு ஏதோ ஒன்னு பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லோருமே சாராவை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா சாரா இறந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே அந்த நெத்தானியல் பூமியில இருந்து பாக்குறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாது. அப்படியே சொல்லிட்டு அந்த குழந்தைய பூமிக்கு கொண்டு வந்தா அந்த பிரஷர் தாங்க முடியாம அந்த குழந்தையும் இறந்து போயிடும். சோ இது பெரிய இஷ்யூ ஆகும்ன்றதுனால சாராவுக்கு பிறந்த அந்த குழந்தைய மார்ஸ்லயே வளர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயம் பூமியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. சோ இப்படியே 16 வருஷம் போகுது. சாராவுக்கு பிறந்த அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பையன் ஆயிடுது. அவனுக்கு கார்லாண்ட்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கார்லாண்ட் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அவன் எல்லா சிஸ்டத்தையும் ஈஸியா ஹேக் பண்ணிடுவான். இந்த மார்ஸ்ல அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் ஒரு ரோபோட் தான். அதோட பேரு சென்டார். ஏ சென்டார், எனக்கு இந்த இடத்தோட மேப் வேணும். ஓகே கார்லாண்ட், ஆனா உங்களுக்கு எதுக்காக மேப் தேவைப்படுது? என்னோட ரூம்ல இருக்கிற வெண்ட் வழியா நான் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு போகணும். ஒழுங்கா மேப்பை கூட தேவையில்லாம க்வெஸ்சன்ஸை கேட்காத. தேவையில்லாமையா கார்லாண்ட்? நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். சிரிக்காத தகரடப்பா, மேப் கொடுக்க முடியுமா முடியாதா? சாரி கார்லாண்ட், என்னால கொடுக்க முடியாது. நீ சொன்னா கேட்க மாட்டேன், உன் மண்டைய போடுங்கறேன்னு சொல்லி கார்லாண்ட் அந்த ரோபோவுடைய தலைய பிடுங்கி அது கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுக்கறாரு. ஸ்டார்டிங்ல அந்த நெத்தானியல் பேசி இருப்பாரு, ஆஸ்ட்ரோநாட் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்திருப்பாரு. அந்த வீடியோவெல்லாம் அவர் பாக்குறாரு. அதுல சாரா இருக்காங்க, அதாவது இந்த கார்லாண்டுடைய அம்மா. ஹே, இது எங்க அம்மா தானே? அம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேமான்னு கார்லாண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த இடத்துல, அதாவது இந்த மார்ஸ்ல கார்லாண்ட வளர்க்கறது யாருன்னா கேண்ட்ரான்ற ஒரு
லேடி தான், அவங்க தான் கார்லாண்டுக்கு அம்மா மாதிரி. அவங்களுக்கு கார்லாண்டை பற்றி நல்லாவே தெரியும், அவன் எவ்வளோ கிரிமினலாக யோசிப்பானும் தெரியும். ஆனால் இருந்தாலும் கார்லாண்ட் அவங்க எல்லாரையுமே ஏமாற்றி எல்லா சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணியிருக்கான். இந்த கார்லாண்டு பிறக்கும் போதே இறந்து போன கார்லாண்டுடைய அம்மா சாரா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களோட திங்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு அவன் போகிறான். அந்த இடமே ரொம்ப சீக்ரெட், ஆனால் எல்லாரையும் ஏமாற்றி அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு சாராவுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறான். ஒரு பழைய வித்தியாசமான ஒரு ரிங் இருக்கு, அதோட ஒரு பென் டிரைவும் இருக்கு. அந்த பென் டிரைவை சிஸ்டம்ல போட்டு பார்க்கும் பொழுது சாரா யாரோ ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. அதை கார்லாண்ட் பாக்குறாரு. நம்ம அம்மா கூட இருக்கிறது நம்ம அப்பாவை தான் இருக்கும், அப்படின்னா அவர் இன்னும் உயிரோட இருக்காரு, பூமியில இருக்காரு, அவர் எப்படியாவது பார்க்கணும்னு கார்லாண்டுடைய மைண்ட்ல தோணுது. ஸோ சாரா ஒருத்தவங்க கூட இருக்கிற அந்த போட்டோவை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறாரு. கார்லாண்டை பொறுத்த வரைக்கும் பூமி ரொம்ப அழகானது, ஆனா அந்த பூமியிலேயே அவர் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட பேரு தொல்சா. தினமும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு சேட்டிங், வீடியோ கால் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. இந்த துல்சான்ற பொண்ணு பூமியில அமெரிக்கால இருக்கா, கார்லாண்ட் மார்ஸ்ல இருக்காரு. இவர் மார்ஸ்ல இருக்கிற விஷயம் பூமியில இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப சீக்ரெட். இப்ப இவர் பூமியில இருக்கிற ஒரு பொண்ணு கூட தான் சேட்டிங் பண்றாருன்ற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது. அந்த துல்சான்ற பொண்ணுக்கு கார்லாண்ட் மார்ஸ்ல இருக்காருன்ற விஷயம் தெரியாது. ஹே கார்லாண்ட், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் துல்சா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும்னு தோணுது, உன்னால வர முடியுமா? ஐம் சாரி துல்சா, எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, அதனால என்னால வெளியே வர முடியாது. அப்ப நம்ம எப்பதான் மீட் பண்ணிக்கிறது? கன்ஃபார்மா நம்ம பாப்போம், என்ன நம்பு. இந்த மாதிரி கார்லாண்ட் அவரு மார்ஸ்ல இல்ல, அவரும் பூமியில தான் இருக்கிற மாதிரி சேட் பண்றாரு. அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கா, அதனால வெளியே வர முடியாதான். கார்லாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒன்னு அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு பூமியில துல்சா கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும். இந்த துல்சாவுக்கும் கார்லாண்டை பிடிச்சிருக்கு, அதோட அவ ஒரு பைக் வச்சிருக்கா. எல்லார் மூஞ்சிலையும் மண்ணை வாரி போட்டு சம ஸ்பீடா பைக்ல போவா. அவகிட்ட பைக் மட்டும் கிடையாது, வீட்டில் ஏரோப்ளைனும் இருக்கு. இங்க மார்ஸ்ல 16 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன சாராவுடைய சமாதி, அதை பார்க்கணும்னு கார்லாண்டுக்கு தோணுது. ஆனா கார்லாண்டுக்கு பெர்மிஷனே கிடையாது. இருந்தாலும் ஸ்பேஸ் சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு போறாரு. மெதுவா பக்கத்துல போயிட்டு, அம்மா நான் பூமிக்கு போகணும், அப்பாவை நான் பார்க்கணும், எனக்கு துல்சான்னு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ கூட நான் சந்தோஷமா வாழணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா திரும்ப ரோவர்ல பேஸுக்கு வரலான்னு ட்ரை பண்ணும்பொழுது ரோவர் கண்ட்ரோலை மிஸ் ஆகி இவர் கீழே விழுந்துடுறாரு. அவரோட உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் பைப் எல்லாம் கலண்டிக்குது. உயிருக்கு அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. கரெக்டான நேரத்துல கேண்ட்ரா வந்துடுறாங்க, கார்லாண்டையும் காப்பாத்துறாங்க. கார்லாண்ட், உனக்கு என்ன ஆச்சு? நீ வெளியெல்லாம் போக கூடாது, ஏன் இந்த மாதிரி பண்ற? ஏன்னா வெளியே என்னோட அம்மா சமாதி இருக்கு, அங்க கூட நான் போக கூடாதா? கார்லாண்ட், அங்க ஒன்னும் உங்க அம்மா இல்ல, சாதாரண மெட்டல் பிளேட்டை தான் நாங்க புதைச்சு வச்சிருக்கோம். உங்க அம்மாவுடைய அஸ்தியை பூமியில பசிபிக் ஓஷன்ல நாங்க கரைச்சிட்டோம், பிளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதுன்னு கேண்ட்ரா சொல்றாங்க. கார்லாண்டோ, சரி நான் பண்ணலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இந்த நேரத்துல பூமியில நாசா பெரிய பணக்காரரான நெத்தாலியன் கிட்ட, மார்ஸ்ல பிறந்த அந்த குழந்தை, அது சின்ன குழந்தையா இருக்கிறதுனால பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப அவனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு, சோ இப்ப அவனை பூமிக்கு கூட்டிட்டு வரலாம்னு நாசா நெத்தானியல பிரஷர் பண்றாங்க. நெத்தானியலுக்கும் வேற வழி தெரியல, கார்லாண்ட பூமிக்கு வர வைக்கிறதுக்கு அவர் சம்மதிக்கிறாரு. இந்த கார்லாண்ட் சின்ன வயசுல இருந்து மார்ஸ்ல தான் இருக்காரு. மார்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி, ஆனா பூமியில அதிகமா இருக்கும். அதனால கார்லாண்டுடைய எலும்பு ரொம்ப ஈஸியாவே உடைஞ்சிரும். அதுக்காக சில ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க. தினமும் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பூமிக்கு வர்றதுக்கு அவர் ரெடி ஆகுறாரு. இந்த கேப்ல எல்லாம் பூமியில இருக்கிற துல்சா கிட்ட அவர் சேட் பண்ணுவாரு. துல்சா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண போறோம், ஏன்னா என்னோட டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சீக்கிரமாவே அது சரியாயிடும், நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன்னு சேட்ல சொல்றாரு. நானும் உன்னை பாக்குறதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன்னு துல்சாவும் சொல்றா. ஒரு வழியா கார்லாண்ட் மார்ஸ்ல இருந்து ஸ்பேஸ்ஷிப்ல பூமிக்கு கிளம்புறாரு. சோ பூமிக்கு வரதுக்கு 7 மாசம் ஆகும். அந்த கேப்ல கார்லாண்ட சின்ன வயசுல இருந்து வளர்த்த கென்ட்ரான்ற அந்த லேடி கிட்ட, எங்க அம்மா மார்ஸ்லயே இறந்து போயிட்டாங்க, அப்படின்னா எங்க அப்பா பூமியில தானே இருக்கணும், உங்களுக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? ஐம் சாரி கார்லாண்ட், எனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் கிடையாது, சாராவை பத்தி யாருக்குமே அவ்வளவா தெரியாதுன்னு கென்ட்ரா சொல்றாங்க. எது எப்படியோ பூமிக்கு போனதுக்கு அப்புறம் நான் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சுக்கிறேன்ற எண்ணத்தோடவே அவர் பூமிக்கு வராரு. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் பூமியில லேண்ட் ஆகுது. மார்ஸ் ஃபுல்லாவே ஒரே ரெட் கலர் மட்டும் தான் இருக்கும், அதோட கொஞ்சம் லைட்டும் கம்மியா இருக்கும். ஆனா பூமியில ரொம்ப வெளிச்சமா இருக்கிறதுனால கார்லாண்டுடைய கண்ணு கோசுது, அதனால கூலிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. கார்லாண்ட் இந்த பூமியை பாக்குறாரு, அது அவ்வளவு அழகா இருக்கு, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மார்ஸ்ல இருந்ததுக்கும் பூமியில இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஏன்னா கார்லாண்ட ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்றாங்க. கார்லாண்ட ஃபுல்லா டெஸ்ட் பண்றாங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி. அந்த நெத்தானியலும் வந்து கார்லாண்ட பாக்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நெத்தானியல் மார்ஸ பத்தி கேக்குறாரு, கார்லாண்ட் எர்த்த பத்தி கேக்குறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிறாங்க. சோ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்மள வெளியே விடுவாங்க, நம்ம போய் நம்ம அப்பாவை தேடலாம்னு அவரு நினைக்கிறாரு. ஆனா நெத்தானியலும் நாசாவை சேர்ந்தவங்களும் அவரை வெளியே விடுற மாதிரியே இல்லை.
இதனால கார்லாண்ட் சம கடுப்பாகி அங்க இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாவே எமர்ஜென்சி அலாரம் அடிச்சு அந்த இடமே ஒரே பரபரப்பாகுது. அங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கார்லாண்ட் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸா தப்பிச்சு போய் ஒரு வேன் குள்ள போயிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியே போறாரு. இந்த விஷயம் நத்தானியலுக்கு தெரிஞ்சு ஃபுல்லா கார்லாண்ட தேடுறதுக்காக நிறைய பேர் அனுப்புறாரு, அவரும் போறாரு. சோ கார்லாண்ட் இப்ப சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டாரு, எகிரி எகிரி ஜம்ப் பண்றாரு. ஏன்னா மார்ஸ்ல கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், அவர் ஜம்ப் பண்ணாருனா ரொம்ப ஹைட்டுக்கு போவாரு. ஆனா எர்த்ல கிராவிட்டி அதிகமா இருக்கிறதுனால அவரால் அவ்வளவு ஹைட்டுக்கு போக முடியாது. அதோட அவர் மார்ஸ்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வெயிட் ரொம்ப அதிகமா தெரியுது. இது எல்லாத்துக்குமே ரீசன் கிராவிட்டி தான். சோ கார்டனர் அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நெருப்பை மூட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹோம்லெஸ் மேனை பாக்குறாரு. ஏய், இது நெருப்பு தானே? வாவ், இது இவ்வளவு ஹீட்டா இருக்குமா? செமையா இருக்கு. தம்பி, உன் கண்ணாடி நல்லா இருக்கு. என் கண்ணாடி எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடியை கொடுக்குறியான்னு ரெண்டு பேரும் கிளாஸை மாத்திக்கிறாங்க. இந்த கார்லாண்டுக்கு அவரோட அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், பூமியில அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, அதான் இருக்கவே இருக்காளே நம்மளுடைய கனவு கண்ணி, துல்சாவை தேடி போலான்னு அவர் போறாரு. போற வழியில மழை பெய்து ஜாலியா நினைறாரு. பஸ்ல ஏறி மார்ஸ் சாக்லேட் எடுத்து ஓபன் பண்ணி வாயில சாப்பிட்டுக்கிட்டு துல்சா இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு போறாரு. ஒரு வழியா துல்சாவையும் பாக்குறாரு. ஹே துல்சா, நான் தான், என்ன தெரியலையா? நான் தான் கார்லாண்ட். இப்ப துல்சா பொலீர்னு ஒண்ணு கண்ணு வரேன்னு சொல்லி அவளுடைய கிளாஸ் ரூம் குள்ள போயிடுறா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாதுன்னு கார்லாண்டும் அந்த கிளாஸ் ரூம் குள்ள போறாரு. தம்பி, நீ யாருப்பா? புதுசா? ஆமா மேடம், நான் புதுசுதான், நான் போய் அங்க உட்காரன்னு சொல்லி அவர் போய் உட்காந்துடுறாரு. வெளியே வெயிட் பண்ண சொன்னா உள்ளேயே வந்துட்டியான்னு துல்சாவும் செமையா கடுப்பாகுறா. சோ டீச்சர் எடிசனை பத்தி க்வெஸ்சன் கேக்குறாங்க, அங்க இருக்கிற யாருக்கும் தெரியல. கார்லாண்ட் அதுக்கு ஆன்சர் பண்றாரு, எல்லாருமே கை தட்டுறாங்க. அவருக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஆனா அதை எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு பதிலா தண்ணி ஃபுல்லா அவரு தலையிலேயே கொட்டிடுது. எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு துல்சா கார்லாண்ட் கிட்ட, நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, நீ எங்க இருந்து வரன்னு சொல்லி கேக்குறா. துல்சா, நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்ப, நான் மார்ஸ்ல இருந்து வரேன் அவர் சொல்றாரு. துல்சா சுத்தமா நம்பவே இல்ல. மார்ஸ்ல இருந்தா? சரி ஓகே. அதோட துல்சா, இது எங்க அம்மா, பக்கத்துல இருக்கிறது எங்க அப்பா. இவரை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது துல்சாவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. அவளோட மோட்டர் பைக்ல கார்லாண்ட கூட்டிக்கிட்டு சம வேகமா போறா. துல்சா அவளுடைய வீட்டுக்கு கார்லாண்ட கூட்டிட்டு வரா. இந்த கார்லாண்ட் துல்சா கூட கான்டாக்ட்ல இருந்த விஷயத்த நெத்தானியல் தெரிஞ்சுக்கிறாரு, அதனால அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்லாண்ட், நாங்க சொல்றது கேளு, நீ ஆபத்துல இருக்க, பிளீஸ் எங்க கூட வான்னு அவங்க சொல்றாங்க. நான் எங்க அப்பாவை கண்டுபிடிக்காம நான் எங்கேயும் வர மாட்டேன்னு அங்க இருந்து அவர் தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. பின்னாடியே கென்ராவும் நெத்தானியலும் வராங்க. கார்லாண்ட கிட்டத்தட்ட பிடிச்சிரு இந்த டைம்ல தான் துல்சா, அவகிட்ட தான் ஒரு ஏரோப்ளேன் இருக்குல, அத வேகமா ஓடிட்டு வரா. அடே கார்லாண்ட், தவ்வுடான்னு சொல்றா. கார்லாண்டும் அதுல குதிக்கிறாரு. ரெண்டு பேருமே அங்க இருந்து பறந்து தப்பிச்சு போறாங்க. அவங்களை ஃபாலோ பண்ணியே ஹெலிகாப்டர்ல நெத்தானியலும் வராரு. இந்த இடத்தோட அழகான வியூவை கார்லாண்ட் பாக்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடே கார்லாண்ட், ரொம்ப சந்தோஷப்படாத, பெட்ரோல் இல்லடா, கீழே விழ போறோம்னு சொல்லி அந்த ஏரோப்ளேன் மெதுவா கீழே வருது. ஆனா இருந்தாலும் ஸ்மூத்தா லேண்ட் பண்ண அவ ட்ரை பண்றா. ஒழுங்காவும் லேண்ட் ஆயிடுது, ஆனா அந்த ஏரோப்ளேன் நிக்கவே இல்ல. அதுவே அரிசோனால இருக்கு.
இருக்கிற ஒரு இந்தியன் ட்ரைப்ஸ் தான் அதை உருவாக்குவாங்க. ஸோ இவங்க அரிசோனாவுக்கு போகணும். இந்த நேரத்தில் அந்த நெத்தானியலும் கென்ட்ராவும் கோர்லாண்டை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. நெத்தானியல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஏன்னா அவன் மார்ஸில் இருந்தவன், மார்ஸில் கிராவிட்டி ரொம்ப கம்மி, இங்கே ரொம்ப அதிகம். அவன் உடம்பு கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இறந்தே போயிடுவான். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நெத்தானியலும் சொல்கிறாரு. ஆனால் கோர்லாண்ட் ரொம்ப ஜாலியாக காரில் தொல்சா கூட போய்கிட்டு இருக்காரு. வானத்தில் பெரிய பெரிய ஹாட் ஏர் பலூன்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய பலூன்ஸ் எவ்வளோ இருக்குது, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு அவர் கத்திக்கிட்டே வராரு. தொல்சா கோர்லாண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரா. கோர்லாண்ட் பர்கரை சாப்பிட்றாரு. வாவ், இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமான்னு அந்த பர்கரை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிடும்போது அவரோட உதட்டு ஓரத்தில் ஒரு மயம் இருக்குது. ஏய், ஒழுங்காக சாப்பிட மாட்டியான்னு தொல்சா தொடச்சி விடுறா. ரெண்டு பேருமே ஷாப்பிங் போகிறாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அரிசோனாவுக்கு வேகமாக போய்கிட்டே இருக்காங்க. அவங்கள ட்ராக் பண்ணி நெத்தானியலும் அவரோட ஆளுங்களும் வராங்க. இப்போ கோர்லாண்ட் தான் வண்டியை ஓட்டுறாரு. ரோடை பார்க்குறாரோ இல்லையோ, துல்சாவை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கோர்லாண்ட், வண்டியை ஓட்டும் போது உன் கண்ணு ரெண்டும் ரோடை தான் பார்க்கணும், தேவையில்லாமல் என்னை பார்க்காத. ஆனால் கோர்லாண்ட் திரும்பவும் துல்சாவை பார்க்குறாரு. உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், அடிக்கடி என்னை பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன்னா துல்சா, நீ ரொம்ப அழகாக இருக்க. நானும் ரோட்டை தான் பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என் கண்ணை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அது ஒன்றையே பார்க்குது. நான் அழகாக இருக்கேன்னு நீ சொன்னதில் எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் இருந்தாலும் வண்டி ஓட்டும் போது நீ ரோட்டை பார்த்து ஓட்டினா ரொம்ப நல்லதுன்னு துல்சா சொல்கிறா. கோர்லாண்டும் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருடைய கையை எடுத்து துல்சாவுடைய தொடையிலேயே வைக்கிறாரு. துல்சா கோர்லாண்டை பார்க்குறா. என்ன என்ன என்ன, நான் ரோட்டை தான் பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கை தெரியாமல் பட்டுருச்சு, கையை எடுத்துடவா இல்லை அங்கேயே இருக்கட்டுமா? துல்சாவுக்கு கோர்லாண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, அங்கேயே இருக்கட்டும் அவ சொல்கிறா. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு லவ்வும் வருது. நைட் டைம் ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் தீ மூட்டி கோர்லாண்ட் பக்கத்தில் துல்சா வரா. கோர்லாண்ட், ஒரு நிமிஷம் உன் கண்ணை மூடுன்னு சொல்லி கோர்லாண்டை அவள் ஹக் பண்ணுறா. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, இவங்க ஒரு வழியாக அந்த ரிங்கை செஞ்சவர்கிட்ட போகிறாங்க. கோர்லாண்டோடைய அம்மா சாரா இவர்கிட்ட தான் ரிங்கை வாங்கியிருப்பாங்க. அவங்க பே பண்ண அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் கண்டிப்பாக கோர்லாண்டோடைய அப்பா இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகலான்னு அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்பா கோர்லாண்டோடைய நோஸ்ல இருந்து பிளீட் ஆகுது. ஆனால் கோர்லாண்ட் அதை தொடச்சிடுறாரு. துல்சா கோர்லாண்டை கூட்டிட்டு சூப்பரான இடத்துக்குலாம் போகிறா சுற்றி பார்க்கறதுக்காக. ஆனால் கோர்லாண்டில் சுத்தமாக முடியல, அவர் நோஸ்ல இருந்து பிளீட் ஆகுது, மயங்கி கீழே விழுந்துடுறாரு. துல்சா அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறா. அங்கே கோர்லாண்டை டெஸ்ட் பண்ண டாக்டர் வித்தியாசமான ஒரு விஷயத்த பார்க்குறாரு. கோர்லாண்டோடைய உடம்பே நார்மலான மனுஷங்க மாதிரி இல்லை, அவரோட ஹார்ட்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் துல்சா கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் அவளுக்கே புரியுது, இவ்வளோ நேரம் கோர்லாண்ட் சொன்னது எல்லாமே உண்மைதான், உண்மையிலேயே அவன் மார்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறா. ஸோ கோர்லாண்ட் மயக்கத்தில் இருக்காரு. துல்சா கோர்லாண்ட் பக்கத்தில் போறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இங்கேயே ரெஸ்டடு, நான் போயிட்டு உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு அவள் சொல்லும் பொழுது மயக்கத்திலிருந்து கோர்லாண்ட் எழுந்து, துல்சா என்னை விட்டு போகாத, ப்ளீஸ் நானும் வரேன், எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்கணும், ஆனால் அவன் உடம்பு சரியில்லை, பரவாயில்ல நான் செத்தாலும் எங்கள் அப்பா யாருன்னு பார்த்துட்டு தான் நான் சாவேன்னு அவர் சொல்கிறாரு. துல்சாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு கோர்லாண்டோடைய அப்பா இருக்கிற அந்த அட்ரஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி ட்ராக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நெத்தானியல் வந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியாக துல்சாவும் கார்ட்னரும் அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. கார்ட்னர் அங்கே இருக்கிற பீச்சை பார்க்குறாரு. எப்படியோ நம்ம அப்பாவை பார்க்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கிற வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கார்ட்னரால் நடக்கவே முடியல, துல்சா தான் பிடிச்சிக்கிட்டு வரா. அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் இறந்து போன சாரா கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தவர், அந்த ஃபோட்டோவில் இருந்தவர். அவர்கிட்ட போயிட்டு, துல்சா இது கார்ட்னர், சாராவுடைய பையன், அதாவது உங்கள் பையன், என்ன வளர்றீங்க, சாரா என்னோட சிஸ்டர்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னது உண்மைதான், இவர் உண்மையிலேயே சாராவுடைய பிரதர், அதான் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு தான் இவர் ஒரு வேளை நம்ம அப்பாவாக இருப்பாருன்னு சொல்லி தேடி வந்தார். ஆனால் அவரோட அப்பா கிடையாது. கோர்லாண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கே இருக்கிற கடலில் விழுந்து சூசைட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. துல்சா எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் கோர்லாண்ட் எதையும் கேட்குற மாதிரியே இல்லை. துல்சா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான், ப்ளீஸ் என்னை தடுக்காதுன்னு சொல்லி தண்ணியில் விழுந்துடுறாரு. துல்சாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கோர்லாண்டும் மூழ்க போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நெத்தானியல் வந்து கோர்லாண்டை காப்பாற்றிடுறாரு. நெத்தானியல் அழுதுகிட்டு கோர்லாண்ட் கிட்ட, நீ என்ன பண்ணியிருக்க, உங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டா, நீயும் போகலான்னு பார்க்குறியா? இப்போதான் கோர்லாண்டுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, கோர்லாண்டோடைய அப்பா வேற யாரும் இல்லை, இந்த நெத்தானியல் தான். சாராவுக்கும் இந்த நெத்தானியலுக்கும் இடையில ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அதனால தான் இந்த கோர்லாண்டே பிறந்திருக்காரு. அப்படின்னா நீங்கள் தான் என்னோட அப்பாவா? ஆமாம், நான் தான் உன் அப்பான்னு நெத்தானியலும் சொல்கிறாரு. கோர்லாண்டோடைய உடம்பு சரியில்லை, அதனால வேகமாக அவரை ஒரு ஏர்ஷிப்பில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கூடவே துல்சாவும் போகிறா. என்ன பண்ணாலும் அவரோட உடம்பு சரியாகவே மாட்டேங்குது. இதுக்கு ஒரே வழி, பூமியை விட்டு மேலே அவுட்டர் ஸ்பேஸுக்கு போனாதான் அந்த கிராவிட்டி லெவல் கம்மியாகும், கோர்லாண்டும் சரியாவார்னு தெரிஞ்சுக்கிட்டு கோர்லாண்டோடைய அப்பா நெத்தானியல் அந்த ஏர்ஷிப்பை ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாரு, ஏன்னா சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அந்த ஏர்
ஸ்டார்ஷிப் வெடிச்சிரும். ஆனா எப்படியோ அதை ஸ்பேஸுக்கு கொண்டு போயிடுறாரு. சோ எர்த்தோட கிராவிட்டி சுத்தமா போயிட்டு இப்ப ஜீரோ கிராவிட்டில இருக்காங்க. துல்சா கார்லாண்டை எழுப்ப ட்ரை பண்றா. கண்ணத்திலேயே பலார் பலார் நடிக்கிறா. கார்லாண்டும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு, அப்படியே மிதக்கிறாரு. அவரோட உடம்பு இப்ப நார்மல் ஆகுது. அவரு துல்சாவை பார்த்து, ஏ நம்ம மார்ஸ்ல இருக்குமா? இல்ல. அப்படின்னா எர்த்துல இருக்குமா? இல்ல. என் மேல எதுவும் உனக்கு கோவமா? இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன பலார் பலார் நடிச்ச? எனக்கு ரொம்ப வலிச்சுது தெரியுமா? துல்சா நல்லா சிரிக்கிறா. ஐம் சாரிடா, இதுக்கு மேல உன்னால எர்த்துல இருக்க முடியாது, நீ மார்ஸுக்கு போய் தான். இல்ல இல்ல துல்சா, என்னால போக முடியாது, உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. ஏ கார்ட்னர், உனக்கே தெரியும் உன்னால இங்க இருக்க முடியாது. இந்த முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அவ சொல்றா. கார்ட்னரால சுத்தமா தாங்கிக்க முடியல. துல்சா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், லவ்யூன்னு சொல்றாரு. துல்சாவும் கார்ட்னரை பார்த்து, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், லவ்யூன்னு சொல்றா. சோ கார்ட்னர் ரொம்ப சீக்கிரமாவே மார்ஸுக்கு போகணும், அதனால பூமிக்கு திரும்ப வந்துட்டு ஸ்பேஸ்ஷிப் மூலமா மார்ஸுக்கு போகலான்னு ட்ரை பண்றாரு. கடைசியா கார்ட்னருக்கு குட் பை சொல்றதுக்காக துல்சாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. துல்சா, நான் போயிட்டு வரேன், சந்தோஷமா இரு, எதை பத்தியும் நினைக்காத. நான் எதை பத்தியும் நினைக்க மாட்டேன் கார்னர், உன்னை தவிர. நீ எங்க இருந்தாலும் சரி, என்னை விட்டு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நானும் தான் துல்சா. ஒரே பிளானட்ல லவ் பண்றவங்களுடைய காதலே ஒன்னு சேர மாட்டேங்குது. நான் வேற ஒரு பிளானட்ல இருந்து வந்திருக்கேன், என் காதல் எப்படி சேரும்? இப்படின்னு கார்ட்னர் சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்டு துல்சா ரொம்ப கஷ்டப்பட்டு அலறா. சோ கார்ட்னர் ஸ்பேஸ்ஷிப்ல மார்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கார்ட்னர் கூடவே அவரோட அப்பா நெத்தானியலும் போறாரு. சோ 1 இயர் ஆகுது கார்ட்னர் சாட்டிங் வீடியோ கால்னு. துல்சா கூட கான்டாக்ட்லயே தான் இருக்காரு. ரெண்டு பேருமே ஒன்னா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப துல்சாவை பாக்குறதுக்காக ஆஸ்ட்ரோநாட் கென்ரா வராங்க. கென்ராவுக்கு பசங்கன்னு யாரும் கிடையாது. அதே மாதிரிதான் துல்சாவுக்கும் அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. என் கூட வரியான்னு கென்ரா கேட்கும்போது துல்சாவும் அவங்க கூட போயிடுறா. துல்சாவை கென்ரா ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில மாசத்துல துல்சா முழுசா ரெடி ஆயிடுவா. அவளால மார்ஸு கூட போக முடியும். இந்த நேரத்துல மார்ஸ்ல கார்லாண்ட் அவரோட அப்பா கூட இருக்காரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நம்மளை தேடி துல்சா மார்ஸுக்கு வருவான்னு சொல்லி கார்லாண்ட் வெயிட் பண்றாரு. இந்த இடத்துலயே தி ஸ்பேஸ் பிட்வீன் அஸ்ன்ற இந்த படம் முடியுது. சோ கடைசியா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்னு சேரதான் வாய்ப்பு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய லைஃபை வாழ்வாங்க. சோ இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.